வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன, டீரெக்ஸ் டூ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 16,000ங்க. டீரெக்ஸ் அமேஸ்ஃபிட்டோட ப்ராடக்ட்ஸ் லைன் அப் எடுத்தோன்னு வைங்களேன், அந்த ப்ரைஸை அது ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நாங்கள் டீரெக்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பண்ணோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால தான் நாங்கள் வந்து இதை வாங்கினோமே. நானும் வாங்கியிருக்கேன், ராகவனும் வாங்கியிருக்காப்ல. ஸோ நான் வாங்கினதான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ராகவனோட பாக்ஸு, அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்யூனாக இருக்கட்டுமேட்டு தான். இதை தான் நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். பிரிச்சு என்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்துடலாமா? புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ. ஸோ டீரெக்ஸ் பாக்ஸ் இப்படி தாங்க, மேலே பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பவர்ட் பை ZEPOS, முக்கியமான ஃபேக்ட்டு. அது ஏன் அப்படிங்கிறது வாட்சை டெமோ பண்ணி காட்டும் போது உங்களுக்கே புரியும். அமேஸ்ஃபிட் அழகாக அவங்க லோகோவே மாற்றிட்டாங்கல்ல, கேம்லியன் இமேஜ் எப்படா இருக்குது? சூப்பர், செமையாக இருக்குல்ல பார்க்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆ, கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான கலரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. டீரெக்ஸ் டூ அப்படின்னு போட்டிருக்காங்களா? இப்போ என்ன ஹைலைட்னா, டீரெக்ஸோட எவல்யூஷன் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு டீரெக்ஸ் வந்து ஒரு GTR-ஓட ரகட் வேர்ஷன் மாதிரி வந்ததுங்க. அதே சமயம் இன்னைய வரைக்கும் ரொம்ப சாலிடாக உழைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் எங்களுக்கு அதை தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஃபெயிலியர் ரேட் அப்படிங்கிறது இருக்கலே மினிமல். ஸோ டீரெக்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ப்ராடக்ட். அதுக்கடுத்து டீரெக்ஸ் ப்ரோ வந்தது, அந்த டீரெக்ஸ் ப்ரோவையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போகிறது தான் டீரெக்ஸ் டூ. டியூவல் பேண்ட் அண்ட் 5GNS லோ டெம்பரேச்சர் ஆப்ரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. மில்ட்ரி கிரேட் டஃப்னஸ்ஸு, அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃபு. ஸோ இது எல்லாமே வெப்சைட்டில் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃப்ங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அக்யூரேட்டான GPS, ஹை அக்யூரசி மோடில் GPS பார்த்தீங்கன்னா 26 மணி நேரம் வேலை செய்யுங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நார்மலாக இந்த அளவுக்கு என்டியூரன்ஸ் நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்மின் மாதிரியான ப்ராடக்டில் தான் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்களா, ப்ரீமியம் மல்டி ஸ்போர்ட் GPS அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க டீரெக்ஸ் டூக்கு. ரியல் டைம் நேவிகேஷனு, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வாட்சு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் வாட்சுன்னு நினச்சிக்கிறீங்க. அமேஸ்ஃபிட்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வாட்ச், ஆக்டிவிட்டி ட்ராக்கர். ஸோ 150+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. 10 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸு, அதேமாதிரி மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் எல்லாம் ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 workout வந்து இது என்ன பண்ணோன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து 21,999 போட்டிருக்காங்க, பட் விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16,000. இந்த 16,000 அதை ஜஸ்டிஃபை பண்ணுதாங்கிற கொஸ்டின் தான் எல்லார் மைண்ட்லேயும் வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது அமேஸ்ஃபிட்டுங்கிற ப்ராடக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆகுது. அது காஸ்ட்லியாக ஃபீல் ஆகிறதுக்கான ப்ரைம் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேலக்சி வாட்ச் 4 உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைக்குது இல்லை. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க, ஒரு ஸ்மார்ட் வாட்சே இந்த பட்ஜெட்டில் கிடைக்குது, அப்புறம் ஏன் அதை வாங்கணும்னு யோசிப்பாங்கல்ல. ஆனால் அதை அவங்க எந்த விதத்தில் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டிங்க, ப்ராடக்டோட குவாலிட்டி. ஸோ பேக்கேஜிங்லாம் சிம்பிளான விஷயந்தான். அந்த லோகோக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த லோகோ அப்படியே ரெப்ளிகா பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த கலர்ஸ் எல்லாமே. ஆண்ட்ராய்ட் 7, iOS 12, அதுக்கு மேலே இருந்ததுன்னா சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ டேரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். அன்பாக்ஸிங். அது எங்கள் தலைவர் ஒருத்தர் சொல்லுவார், கீக்கி ரஞ்சித் அன்பாக்ஸிங். ஓகே, நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்களா, ஆம்பர் பிளாக். மொத்தம் 4 கலர் இருக்குடா சொத்து. இந்த 4 பார்த்தோன்னா மீதி கலர் ஈஸியாக கிடைக்குது. இந்த ஆம்பர் பிளாக் மட்டும் தான் நமக்கு டைம் ஆச்சு, அதனால தான் நமக்கு டெலிவரி ஆகவே எக்ஸ்ட்ரா டே ஆச்சு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜிம் பேக் மட்டும் தான் வந்தது இல்லையா? இதுவே நீ வந்து பிளாக் கோல்டு போயிருந்தனா கூட கிடச்சிருக்கும் போல. ஓகே, பட் இந்த பிளாக் வித் சில்வர் மாதிரி உள்ளது வந்து கொஞ்சம் டிலே பண்ணாங்க டெலிவர் பண்ணுறதுக்கு. அப்படியே வெளில எடுத்தோம்னா இந்த சிம்பிள், எல்லா இடத்துலையும் இப்போ இந்த சிம்பிள் இருக்குல்ல. அப் யுவர் கேம். ஓகே, அது ஸ்டிக்கர் தான். ஆமாம், ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேடா. அது என்ன எதுங்கிறது நம்ம கையில் இருக்க வாட்சில் காட்டுவோம். ஸோ இது இப்போ நம்ம வெளியில் எடுத்தோம்னு வைங்களேன், அதை ஏன் வெளில எடுத்துக்கிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாட்ச் மட்டும்தான் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும், வேறு எதுவும் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா மேனுவலு, உள்ளே வந்து யூசர் மேனுவலுங்க, வாரண்டி கார்டுங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. அதை தவிர வந்து சார்ஜர் கேபிள், சார்ஜரு, சார்ஜர் வந்து ப்ரொப்ரைட்டரி பின் தான். இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல அதே போகோ பின் சார்ஜர். ஆமாம், அதே தான் மேக்னெட்டிக் போகோ பின் சார்ஜர். எக்ஸாக்ட்லி, பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வெப்சைட்டில் போய் பார்த்தேன்டா, பிரைட்னஸ் வந்து 1000 nits மேலே இருக்குது. சூப்பர், அதனால தான் இப்போ அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்கும் உனக்கு, கண்ணுக்கு இன்னெல்லாம் வந்துடும், நல்லா பக்காவும் இருக்குல்ல. இன்டோரில் நீ யூஸ் பண்ண பார்த்தல, நான் இன்டோரில் செம பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேங்க. இதுக்கு முன்னாடி டீரெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து தரமான டிஸ்பிளே, டவுட்டே வேண்டாம். அடுத்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், உங்களுக்கு குயிக் டாகிள்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ நீங்கள் வாட்சை வந்து லாக் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக,
இன்னொரு விஷயம் ஃபஸ்ட் எடுத்ததுமே இதை நான் முக்கியமாக சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ், அதுவும் பட்ஜெட்டில் வரக்கூடிய ட்ராக்கர்ஸாக இருக்கட்டும், அமேஸ்ஃபிட்டோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம இது வரைக்கும் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேர் கேட்பீங்க, ஆனால் என்னென்ன இது வாட்சை ரிமோட் மேலே கட்டினாலாம் ஹார்ட் ரேட் சொல்லுது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பஞ்சாயத்து இனிமேல் உங்களுக்கு கிடையாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லைவாகவே காட்டுறேனே பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒர்க் அவுட்குள்ளே போவோம் சும்மா, ஓகே, அவுட்டோர் சைக்கிளிங் அப்படின்னு போகிறேன். ஸோ இப்போ என்ன, இது ஜிபிஎஸ் பொசிஷன் பண்ணுது. ஜிபிஎஸ் பொசிஷன் பண்ணுறதுக்கு நார்மலாக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ பீப் சவுண்டும் வந்துருச்சு. பீப்லாம் இருக்கா? ஆமாம், இருக்குது இருக்குது. ஸோ பீப் சவுண்டும் வந்துருச்சு, அதுவும் நம்ம வந்து உள்ள செட்டிங்ஸ் அப்படியே மாற்றிக்கலாம் எவ்வளோ வால்யூம் வரணும்னு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ஸோ ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகணும், எந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கராக இருந்தாலும் என்ன ஆகணும், ஹார்ட் ரேட்டு துடிக்கணும். துடிக்குதா? அந்த கேப்பில் தெரியும் பொறு. இன்னும் லைட்டாக வாட்சை வந்து லூஸ் பண்ணுவோம், மக்களுக்கு தெரியட்டும். லூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாப் மெட்டீரியல் புரிஞ்சிருக்கும், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும், எதுக்குன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியணுன்றக்காக தான். இப்போ ஹார்ட் ரேட் தெரியுதா? எஸ் எஸ் எஸ். ஆனால் இப்போ அப்படியே எடுத்தேன்னு வையன் இப்படி, அவ்வளோதான். என்டர் பாஸ்கோட் வந்துருச்சா? ஆமாம், ஆப்பிளில் மாதிரி. ஸோ இப்போ என்ன எடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நின்றுச்சு. திருப்பியும் நீங்கள் இப்போ ஆக்டிவிட்டிலாம் உள்ளே போயிட்டு தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாரு, இப்போ திரும்ப ரெசியூம் ஆகுது பாரு, பாஸ்வேர்ட் போட்டதுமே ரெசியூம் ஆகுது, திரும்ப இப்போ பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஏன்னா நார்மலாக மக்கள் வச்ச ஒரு குற்றச்சாட்டை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, இது சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கையில் மாட்டிக்கலாம், வெளியில் எடுத்தாலே பைபிளில் வந்து பாஸ் ஆகிடுது, லாக் ஆகிடுது, லாக் ஆகிடுது முக்கியமாக. ஓகே, ஸோ இந்த ஸ்டாப் மெட்டீரியல் பார்த்தியாடா, நார்மலாக ஒரு ஜி ஷாக் வாட்சில் இப்போ இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இங்கே பாரு, ஈஸியாக இப்போ காலையில் ஸ்வெட் ஆச்சு, அது பேர் சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கு பேர். ஓகே, இவ்வளோ ஈஸியாக வந்து, இவ்வளோ ஈஸியாக சால்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண டீரெக்ஸோட ஸ்ட்ராப்பில் வராது. ஓகே, டீரெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்னோட ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி வேற லெவலில் இருக்கும். ஆமாம், ஸோ இது வந்து அந்த கேட்டகரியில் வரல, இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லைண்ணா, சாஃப்டாக இல்லை, இது ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அதான் சொல்கிறேன், ஜி ஷாக் வாட்சஸ் இருக்குல்ல, கேஷியோ வாட்சஸ், அந்த வாட்சில் இருக்கிற ஸ்டாப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டாப் அப்போ குவாலிட்டி இல்லையானா அப்படி இல்லை, பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டீரெக்ஸ் யூஸ் பண்ண அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் இல்லை. உங்களுக்கு ஸ்டாப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து அழகாக என்ன ரெண்டு இடத்துல பக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒன்றுத்தில் வந்து காமன் இந்த பாயிண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ஹோல்ட் ஆச்சுன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிசைன் வைஸ் எல்லாமே ஓகே, பட் ஈஸியாக அதுக்குள்ளே இந்த சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் அநாயகமாக தான் இருக்குது. மற்றபடி இப்போ டிஸ்பிளே வேறு லெவல் டிஸ்பிளேங்க. ஸோ இந்த வாட்ச் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுரா, நல்லா இருக்குண்ணா. ஆமாம், நம்ம நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து டிஃபால்ட்டாக இதிலே வச்சுக்க முடியும், நீ அந்த வாட்ச் ஃபேஸஸை லைட்டாக எடிட்டும் பண்ண முடியும் ஆப்ஷன் பார்க்குற இல்லைங்க. ஓகே, ஸோ வாட்ச் ஃபேஸ் எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் உண்டு. இப்போ எடிட் கொடுக்குறோன்னு வையேன், இந்த வாட்ச் ஃபேஸில் நீ என்னெல்லாம் மாற்றலாம், பேட்டரி இருக்குது, இந்த இடத்துல கேலரிஸ் இருக்குது, இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது, பரவாயில்ல, அதை நீ டாப் பண்ணி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட இதுவே பெரிய விஷயம் தானடா. ஆமாம் ஆமாம், அதாவது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது, இப்போ அழகாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க வாட்ச் ஃபேஸஸில். ஸோ அது நல்லாயிருக்கு. இப்போ பேக் அழுத்தணும்னு வைங்க, இருக்கிற வாட்ச் ஃபேஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வாட்ச் ஃபேஸும் ரொம்ப டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம்டா, முன்னையோட இப்போ வாட்ச் ஃபேஸ் ரொம்ப பெட்டரான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பர். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கராக யூஸ் பண்ணுறதுக்கான வாட்ச் ஃபேஸ்னு வரும்போது நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதில் அவ்வளோ டீடைல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வாட்ச் ஃபேஸில் பாருங்களா எவ்வளோ டீடைல்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டெம்பரேச்சர் 29, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 35, அப்புறம் வந்து காலையில் சன்ரைஸ் 5:48, சன்செட் ஈவினிங் வந்து 6:40. சூப்பர். அப்புறம் ப்ரிசிபிடேஷன் பர்சன்டேஜ் வந்து 50%. என்ன நாள், என்ன மாதம், என்ன டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் டீட்டெயில்ஸும் இருக்கும், ஸ்டெப்ஸு, அப்புறம் மேலே வந்து பேட்டரி பர்சன்டேஜ். பேட்டரி பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த தியேட்டர் மோட் பற்றியா, ஆப்பிளில் இருக்குமே. ஸோ இந்த தியேட்டர் மோட் வந்து ஆப்பிளில் எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னா, பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அந்த மாதிரி தியேட்டருக்கு போகும்போது உங்களுக்கு ஆமாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்காக வச்சிருக்கலாம்ல. ஆமாம், என்னெல்லாம்னா, டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதை டிசேபிள் பண்ணிடும். டிஸ்பிளே ரிஸ்ட் ரைஸ் பண்ணும்போது வேக் ஆகும்ல, அதை டிசேபிள் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடும், இன்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் டிசேபிள் பண்ணிடும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீயா வந்து பட்டன் ஏதாவது ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர அதுவாக வந்து உன்னை டிஸ்டர்பே பண்ணாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளில் இருக்கிற அப்படியே தியேட்டர் மோட். யா, எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி உனக்கு டார்ச் ஆப்ஷனு, டூ நாட் டிஸ்டர்பு, அப்புறம் வந்து உனக்கு வாட்ச் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ நேரம் லிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, என்னென்ன மக்களெல்லாம், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போது அவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியுது.
ஓகே. இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற போனே அலரிச்சு பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லை. எங்கே ஃபோன் இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அது, ஃபோன் லொக்கேட்டரு. அப்புறம் உங்களுக்கு அலாரம் செட் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி லாக் பண்ணலாம். அப்புறம் டேரெக்டாக செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸு, டைமு, அப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸு, டிஸ்பிளேல பிரைட்னஸ்ஸு, அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆன் டியூரேஷன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, வேக் ஆன் ரிஸ்ட்டு, தீம் ஸ்டைல், இந்த மாதிரி நீங்கள் நிறையா மாற்றலாம். நல்லா பண்ணியிருக்காங்கல்ல முன்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, முன்னாடிக்கு ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது அந்த செப்போஎஸ்னு அவங்க கொண்டு வந்தது காரணமே அதுதான், பக்காவாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் மோட்ஸாக இருக்கட்டும், ப்ரிஃபரன்சஸாக இருக்கட்டும், சிஸ்டம் லெவலில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான செட்டிங்ஸ்லாம் மாற்ற முடியும், எல்லா ஆப்ஷன்ஸும் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தியா, ஏதோ ஒரு 120Hz டிஸ்பிளே பார்க்குற மாதிரியே இல்லை, நான் பில்டப்புக்குலாம் சொல்ல, ஒரு ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகுதா இல்லையா? எஸ் எஸ், நீ இங்கே கூட வேணா, நீ இங்கே கூட பார்க்க வேணா, வெயிட் பண்ணி. இங்கே லேட்டஸ்ட் டிஸ்பிளேனா நான் பார்க்கல, இங்கே பார், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ட்ரான்சிஷன்ஸ்லாம், ஒரு ஒரு பேஜுக்கு போகிறதும் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீ இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து நீ ஸ்டாக் பண்ணுறது உன் இஷ்டத்துக்கு நீ வைக்கலாம். ஓகே. வெதரு, கடைசியாக பண்ண ஒர்க் அவுட்டு, ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸு, பாயர் ஸ்கோரு, அலாரம் செட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்லீப் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம், ப்ளஸ் ஹார்ட் ரேட் என்ன இருக்குது, அப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டி, எப்படி என்ன எது ஸ்டாண்டு பெரு 10 out of 12 hours, இப்படி ஆப்பிள்லேருந்து எடுத்தது தான். பட் நல்ல விஷயத்தை எங்கேருந்து எடுத்தால் என்னென்ன மாதிரி தான். அப்புறம் பிளட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் தான். பட் பிளட் ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதில் இருக்க வேல்யூ நம்பணும்னு அவசியம் கிடையாது. அது ஆப்பிளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதான் சொல்லியிருப்பாங்க. இதில் வரக்கூடிய வேல்யூஸ்லாம் உங்களை ரெஃபரன்ஸ்க்காக தானே தவிர, இதை வந்து நீங்கள் வந்து தீவிரமாக 100% அக்யூரேட்டாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வாட்சில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தோம்ல, அதுவும் ஒர்க் அவுட்லாம் நான் போனேன்னு வைங்களேன், 150+ ஒர்க் அவுட்னா என்ன பண்ணுறது, மோர் ஒர்க் அவுட்ஸ்னு போனோம்னு வைங்க, இதை தாண்டி மோர் ஒர்க் அவுட்ஸ் இங்கே பாருங்க, ரன்னிங் அண்ட் வாக்கிங்கு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் 5, 7, 8, 11, 12 எவ்வளோ இருக்கு பாருங்க. இண்டோர் ஒர்க் அவுட்னு போனால் நல்லா வருது பாருங்க, எலக்ட்ரிக்கல், ரோயிங், ஸ்டார் கிளைம்பிங்கு, ஸ்டார் ஸ்டெப்பரு, ஸ்பின்னிங்கு, இண்டோர் ஃபிட்னஸ், மிக்சட் ஏரோபிக்ஸு. சரி ஓகே, எவ்வளோ ஒர்க் அவுட் வந்துருச்சுல, வேற லெவல். ஸோ ஜெப் ஆப்பில் டேட்டாஸ் எல்லாம் எப்படி காட்டுறாங்க, ஜெப் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இப்போ இந்த வாட்ச் யூஸ் பண்ணும்போது ஜெப் ஆப்பில் என்னென்ன டேட்டாஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் இப்போ பார்த்துடலாமா. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அமேஸ்ஃபிட் ஜெப் ஆப் பற்றி பார்க்கலாம். ஜெப் ஆப் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் மீ பேண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மீ ஃபிட் ஆப் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த ஆப் தான் அப்படியே கொஞ்சம் இன்னும் பெட்டராகி இந்த நிலமையில் வந்துருக்கு. ஸோ ஜெப் ஆப்பில் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, முன்ன மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாய் ஸ்கோர் வந்து உங்களை நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும், உங்களை மோட்டிவேட்டும் பண்ணும். ஸோ பாய் ஸ்கோர் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களா, 100 பாய் ஸ்கோர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணோம். ப்ளஸ் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 400 calories பர்ன் பண்ணால், 800 calories பர்ன் பண்ணால், 1000 calories பர்ன் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணுது, வாட்ச்லேயே நோட்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த கேலரிஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு 3 மாடி ஏறுறீங்கன்னு வைங்களேன், ஏறி இறங்கும் போது என்ன ஆகும், ஸோ ஸ்டெப்ஸ் ஏறுவீங்க, அது ஒரு இன்டென்சிவான டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இன்டென்சிவ் டாஸ்க்குள்ளே நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, ஒரு லைட் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்லோ வாக்கிங், இந்த மாதிரி அதுவே வந்து டிடெக்ட் பண்ணி கேலரி பர்ன் பண்ண கணக்கெடுத்து இதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிவிடும். ஸோ பிரில்லியன்ட், நல்ல விஷயந்தான். அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்ஸ் என்ன அப்படின்றத லிஸ்ட் பண்ணோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், இது வந்து அதிசயமாக இருந்ததுன்னு சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஷேக்ஸ், அந்த ஷாக்லலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பஸ்ஸில் போனாலோ, இந்த மாதிரி ட்ரெயினில் போனாலோ, ஈவன் கார் ஓட்டிட்டு போனால், பைக் ஓட்டிட்டு போனாலும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அது வந்து ஆப்பிள் வாட்சை கம்பேர் பண்ணும்போது TRX 2, அதாவது ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 5 கம்பேர் பண்ணும்போது TRX 2 இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்ததை பார்த்தேன், பெரிய விஷயம்தான். அப்புறம் இது வந்து ரிலாக்ஸ்டு ஹார்ட் ரேட்டு, அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பிளட் ஆக்சிஜன் லெவல், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நம்ம போய் பார்த்தோன்னா உங்களுக்கு TRX ஆப்ஷன்ஸ், ஹெல்த் மானிட்டரிங்கில் வந்து நீங்கள் 24 hours வந்து உங்களோட ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜன் லெவல், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும்னு நினச்சா அதுவும் முடியும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லணும். இப்போ கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் நிறைய தடவை சொல்வது, வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் வாட்ச் இல்லாட்டி ஆக்டிவிட்டி ட்ராக்கர். ஏன்னா காலை வந்து நோட்டிஃபை பண்ணோம், நீங்கள் வந்து சைலண்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், பட் அட்டன் பண்ணி பேசுறது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நிறைய வாட்ச் ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வாட்ச் ஃபேஸையும் நீங்கள் நல்லா கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதை வீடியோ காமிச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்ததோட கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ பெட்டர், நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்புறம் ஆப் ஸ்டோர், இது அதிசயமாக இருக்குல்ல. ஸோ ஆப் ஸ்டோரில் வந்து என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா இப்போ நோட்டிஃபை ஃபார் மேப்ஸு, கோப்ரோ, ஹோம் கனெக்ட், வாட்டர் டைம் நான் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு வாட்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வாட்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் நார்மலாக வாட்சில் மெனுவில் போய் ஆப்ஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, அங்கே போய் பார்க்கும்போது வாட்டர் டைம் அப்படின்னு சொல்லி அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸும் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து இங்கே இருக்க வாட்டர் டைம் இன்ஸ்டால்டு,
யூ கேன் செக். ஓகே ஃபைன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போது வாட்ச் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸாக இருக்கட்டும், எவ்வளோ நேரம் வந்து டிஸ்பிளே வேக்காக இருக்கணும், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸு, சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி எல்லாமே வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிடெக்ஷன் இருக்குல்ல. நான் வந்து பொதுவாக வாக்கிங், இன்டோர் அவுட்டோர் ரன்னிங்கு, ஸோ இன்டோர் வாக்கிங்கு, அவுட்டோர் வாக்கிங்கு, அது ரன்னிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் எனபிள் பண்ணியிருந்தேன். ஏன்னா நார்மலாக நம்ம சைக்கிள் ஓட்டும் போது நமக்கே தெரியும், அதனால் வந்து இது நம்ம எதர்ச்சியாக பண்ணலான்றனால இதை மட்டும் எனபிள் பண்ணியிருந்தேன், மற்றதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டேன். சென்சிட்டிவிட்டி வந்து நீங்கள் ஹை எப்படினாலும் வைக்கலாம். என்ன ஹை வச்சோன்னா ஓரளவுக்கு லைட்டாக நம்ம எங்கேயாவது வாக் பண்ணி ஒரு நாலு ரூம் தள்ளி போனாலே நீ வாக் பண்ணுறேன்னு சொல்லிவிடும். ஸோ அதனால் ஹை வைக்காமல் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜிபிஎஸ் அக்யூரசி மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சோம்னு வைங்களா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது கேமரா ஷட்டருக்கு வந்து ரிமோட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் தெளிவாக ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள நேரம் நீங்கள் டிரெக்ஸ் பற்றி பார்த்தீங்க இல்லையா, இந்த ப்ரைஸ் டேக் வந்து ஓரளவுக்கு ஹெவியாக தாங்க ஃபீல் ஆகும். 16K அதிகம் தான். பட் நமக்கு வந்து ஜிம் பேக்லாம் கொடுத்துருக்காங்க, ஜிம் பேக்கு அதுக்காகலாம் வாட்ச் வாங்க முடியுமா? நியாயம்தான். இப்போ இந்த வாட்ச் வந்து இந்த 16K பட்ஜெட்டை வந்து எந்த விதத்திலலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்ங்க, அதே மாதிரி அக்யூரசி. நீங்கள் வந்து சப்போஸ் 300 கிலோமீட்டர்ஸ், 400 கிலோமீட்டர்ஸ், 500 கிலோமீட்டர்ஸ் ரைடு போனோம், அந்த மாதிரியான ஏரியாலலாம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட. நீங்கள் வந்து எப்படி பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதே ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு நிறைய நல்ல ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் வேணும், எனக்கு வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கருக்காக நான் வாங்கலை ப்ரோ, எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் வேணும், ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்காக தான் வாங்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஹானர் வாட்ச் ட்ரை பண்ணலாம். 11K அவைலபிளாக இருக்கும், 12K அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஹெல்த்தி ஆப்ஷன்ஸும் இருக்குது. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 5 வாங்க முடியும், இதே பட்ஜெட்டுக்கு சீரிஸ் 5 வித் செல்லுலர் ஆப்ஷன் கூட கிடைக்கும். ஸோ இப்படிலாமும் இருக்குங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, இருந்தாலும் உங்களுக்கும் இப்போ பர்சனலாக வளர பார்த்தீங்களா, உங்களுக்கும் சில காரணங்கள்னால டிரெக்ஸ் 2 பிடிச்சிருக்கலாம். அது என்ன காரணம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம வந்து கண்டிப்பாக டிரெக்ஸ் 2 பற்றி ஒரு இன்டென்சிவான ரிவ்யூ, நல்ல ஒரு கம்பேரிசனோட கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும், பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து அதை ப்ராப்பராக நம்ம டெலிவர் பண்ணலாம், பார்க்கலாம். பை.